வணக்கம் தம்ளாஸ், ஹலோ வியூவர்ஸ். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ரன்னிங் லைஃப்பில் சமாளிக்கிறதுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஏர்னிங்ஸை ரெண்டு விதமாக சம்பாதிக்கலாம், அதாவது ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல். டிஜிட்டலை பற்றி பார்த்துட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டு சம்பாதிக்கிறது, ட்ரேடிங் ஆப்பில் சம்பாதிக்கிறது, பெட்டிங் ஆப், அதாவது பெட்டிங் ஆப் பார்த்துட்டோன்னா ட்ரீம் லெவன் சர்க்கிள், மை லெவன் சர்க்கிள், இதிலெல்லாம் காசு போட்டு சம்பாதிக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்துட்டோன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, மென்டல் ரீதியாக நிறையவே ப்ரெஷர் க்ரியேட் ஆகலாம். பட் ஃபிசிக்கல் ரீதியாக சம்பாதிக்கிறவங்களை பார்த்துட்டோன்னா தன்னோட உடம்போட உதவி மூலமாக சம்பாதிக்கிறத ஃபிசிக்கல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா லோட்மேன். அவங்க எப்படிலாம் சம்பாதிக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறதில்ல. அவங்க ஒரு நாள் சம்பாதியத்துக்கும் மறுநாள் சம்பாதியத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அப்படி என்ன கஷ்டம் அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி ஒரு நாள் செஞ்ச வேலையில் அவங்க பாடி பயங்கரமாக டயர்டாக இருக்கும். பட் அதே வேலையை அவங்க மறுநாள் கண்டினியூ பண்ணோன்னா, அதாவது அந்த பாடி பெயினை மறக்கிற அளவுக்கு ஆல்கஹால், லிக்கர்ஸ், மியூசிக், யோகா, மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தி அந்த பாடி பெயினை அவங்க மறக்கடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா மறுநாள் அந்த வேலையில் அவங்களால ஈடுபடவே முடியாது. நேற்று செஞ்ச வேலையில் உள்ள பாடி பெயினை இன்றைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா, இன்றைக்கு உள்ள வேலையை யாராலையுமே கண்டினியூ பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஒரு 30 யங் லேடி தான் வாழ்க்கையில் பிறந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் அவங்க உடம்புல பாடி பெயின் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கிறிஸ்டின் எலைஸ் அப்படிங்கிற ஒரு 30 யங் லேடி அவங்க பிறக்கும் போதில் குரோனிக் பெயின் அப்படிங்கிற ஒரு பயங்கர டிசீஸோடு பிறக்கிறாங்க. குரோனிக் பெயின் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, தான் உடம்புல பிறக்கும் போச்சிலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு வலி, அதாவது தீராத வலி வாழ்நாள் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். அதை எந்த ஒரு டாக்டராலேயோ எந்த ஒரு மெடிசினாலேயோ க்யூர் பண்ண முடியாது. இந்த ஒரு டிசீஸ் இந்த ஒரு கிறிஸ்டினா எலைஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பிறக்கும் போச்சிலேருந்தே இருக்குது. இந்த ஒரு பெயின்லேருந்து அந்த கிறிஸ்டினா எலைஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு எப்படி வெளியே வராங்க, வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பெயினை வச்சு அவங்க கோடி கோடியாக எப்படி சம்பாதிக்கிறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல ஒரு நாள் ஒரு வலி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்ப்போம், ரெண்டாவது நாள்லாம் பெட் ரெஸ்ட் இருப்போம், மூணாவது நாள்லாம் ஒரு டாக்டர் பார்த்து ஒரு மெடிசன் கன்சல்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு 30 லேடி எப்படி தான் வாழ்க்கையில் குரோனிக் பெயின் அப்படிங்கிற ஒரு தீராத வலி வச்சுட்டு சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திக்கும் போதில் அவங்க உடம்புல அப்படி ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததாம். ஒரு வழியாக ஸ்கூல் லைஃபை எப்படியோ கஷ்டப்பட்டு முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு யூஎஸில் இருக்கிற டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க காலேஜ் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களால கண்டினியூஸாக ஒரு இடத்துல ஒன் ஹவர் கூட உட்கார முடியாதான். இந்த ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சு அந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே டேஞ்சராகும் அப்படின்னு புரிஞ்சிட்ட கிறிஸ்டியனா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த பொண்ணோட உடம்பை செக் பண்ணதில் அந்த பொண்ணுக்கு ஃபிப்ரோமயோ ஆல்கியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இதை மறக்கடிக்கிற மாதிரி நீங்கள் வேறு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் தான் இந்த ஒரு டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் கொடுக்காரு. அதாவது ஃபிப்ரோமயோ ஆல்கியா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோன்னா, தசை நார்வலி. இந்த ஒரு வழியை வாழ்க்கையில் க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்னு அந்த ஒரு டாக்டர் சொல்கிறாரு அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட. இந்த ஒரு பொண்ணும் அந்த ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஒரு பெயினை மறக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்கிறாங்க, அதாவது மெடிடேஷன், யோகா, ஃபிட்னஸ் அப்படின்னு என்னெல்லாமோ செய்கிறாங்க. பட் இந்த ஒரு பெயின் க்யூர் ஆகிறமே இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சா இந்த ஒரு பொண்ணுக்கு. பட் இந்த ஒரு பொண்ணு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு பெயினை நீக்கிறதுக்கு. அந்த ஒரு சொல்யூஷன் என்னென்னா, அவங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ அந்த ஒரு பெயின் இருக்கவே இருக்கதான். ஸோ ஒரு பெயினை மறக்கடிக்கிறதுக்கு இன்னொரு பெயின் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளே ஃபிட்னஸ் ட்ரெயினரை கொண்டு வராங்களா. ஃபிட்னஸ் ட்ரெயினரை கொண்டு வரது இல்லாமல் அவங்க ஜிம்மில் மணிக்கணக்காக பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்க பாடியை பயங்கரமாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வராங்களாம். ஏற்கனவே இந்த ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு பாடி பெயினோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது போக எதுக்காக அவங்க ஜிம்மில் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்க பாடியை ஷேப் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டப்போ அந்த ஒரு பாடி பெயின் சுத்தமாக இருக்காதான். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலும் மேலும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களாம். ஹார்ட் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பயங்கர ஃபிட்னஸ் மாடலாக மாறிட்டாங்களாம். அவங்க பாடியில் கிரியேட் ஆன ஃபிட்னஸ் சேஞ்சால் அவங்க ஹார்மோனும் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தான். இந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸில் அந்த ஒரு பாடி பெயின் சுத்தமாக இல்லாமல் போயிட்டான். இது அவங்களுக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு அந்த ஒரு கிறிஸ்டியன் லேடி சொல்கிறாங்க. ஃபிட்னஸ் மாடலாக சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாக்களை என்ட்ராங்கிறாங்க. என்ட்ரானதில் அவங்க லைஃபே பயங்கரமாக ஒரு சேஞ்ச் ஆகுது. ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சோசியல் மீடியாவில் இவங்க ஃபிட்னஸ் மாடல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இப்போ இவங்க ஃபிட்னஸ் மாடல் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர், இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை வச்சு இவங்க வாழ்க்கையில் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி சம்பாதிக்காங்களாம் இந்தியன் மணி வேல்யூக்கு.
அந்த ஒரு லேடி அவங்க வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வழியிலேருந்து வெளியவும் வந்துட்டாங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஸோ ஹாப்பி அண்ட் செக்ஸியாக ஃபீல் பண்ணுறாங்களா, ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் கோடி கோடியாக சம்பாதிச்சு ரொம்பவே லக்ஸரியஸாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா. மாரல் ஆஃப் தி கண்டென்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எப்படி இந்த ஒரு லேடி ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழியை கிரியேட் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சு லக்ஸரியஸாக வாழ்கிறாங்களோ, எப்படி நம்ம ஒரு வழியில் போயிட்டு இருக்கும் போதில் தடங்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வேற ஒரு வழியாக போகலாம், அந்த வழியில் கட்டாயமாக சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்து ஒரு அமேசிங் சேனலில் மீட் பண்ணலாம். பை பை.